எப்படி இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட விழுப்புரம் சொந்த மாவட்டமாக இருந்தாலும் வழக்கறிஞர் பணியை தொடங்கி சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சிக்குள்ளே உள்ள வர்றதுக்கு எப்படி முழுநேர பணியராக நீங்கள் எப்படி மாறினீங்க? இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருது சொந்த ஊர். நான் வந்து சென்னை மவுண்ட் ரோடு கலைக்கல்லூரியில் தான் நான் வந்து பிஏ 68 சேர்ந்தேன். சேர்ந்த உடனே ஒரு மாணவர் சங்கத்தில் சேர்ந்தேன். எஸ்எஃப்ஐக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு மாணவர் சங்கம்னு இருந்தது, டிஎன்எஸ்எம்னு சொல்லும், அதில் நான் வந்து மெம்பராக சேர்ந்தேன். சில போராட்டங்கள் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து ஹிந்து என்றாம் இப்படி போட்டவங்கெல்லாம் வந்து மாணவர் சங்கத்தில் இருந்தாங்க. ஒரு அகில இந்திய வைஸ் பிரசிடண்டாக இருந்தார். அப்போ 1969 துவக்கத்தில் அப்போ விபி சந்திரன் வந்து சென்னையில் தமிழ்நாடு பூரா தொழிற்சங்க தலைவராக கட்சி தலைவராக இருந்தவர். அவருடைய வகுப்பு நடத்தினாங்க பழைய சட்டமன்ற விடுதியை ராஜாஜி ஹாலில். சட்டமன்ற ஒவ்வொரு கட்சிக்கும் ரூம் அலாட் பண்ணுவாங்க. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரூம் நம்பர் 3 அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் வகுப்பு நடந்தது. அப்போ வந்து மார்க்சிஸ்ட் தத்துவத்தை விட்டு விபி சந்திரன் வகுப்பு எடுத்தார். அன்னைக்கு முடிவு பண்ணது தான் 69 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் சேர்ந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 81 மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முழுநேர ஊழியராக பணி செஞ்சுட்டு வரீங்க. மாநில பொறுப்பு, மாநில செயலாளராக பணியாற்றிருக்கிறீங்க. இந்த மாதிரியான டைமிங்கில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? சென்னையில் இருக்கிறீங்க, கட்சி அலுவலகத்துக்கு போனோம், பிற மாவட்டத்துக்கு போனோம், எப்படி அந்த பயணங்கள்லாம் அமையுது? மாவட்டங்களுக்கு கூட்டங்களுக்கு அல்லது வந்து அமைப்பு கூட்டங்களுக்கு, பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு போவேன். மற்ற நாட்கள் வந்து மாநில சென்னையிலிருந்தால் நான் வந்து மாநில மையத்துக்கு கட்சி அலுவலகத்துக்கு போயிடுவேன். அப்போ அன்றாட வேலைகள் கட்சி தோழர்கள் மாநில செயற்குறிப்புகள் வருவாங்க, சந்திப்போம், பேசுவோம், இந்த அடிப்படையில் இருக்கும். ஆனால் எங்கே இருந்தாலும் சென்னையில் இருக்கிறப்போ இந்த பார்க்கு வந்துடுவேன். அதாவது பல நான் ஏற்கனவே பல இடங்களில் தங்கியிருந்தேன். சமீப காலமாக வந்து இங்கே வந்து ஆதம்பாக்கத்துக்கு வந்த பிறகு சென்னையில் இருக்கிறப்ப காலையில் வந்து இந்த பார்க்குக்கு வந்துடுவேன். 2 டி நகர்லேருந்து அப்போ வந்து அந்த நடேசன் பார்க்குக்கு போவேன். இப்போ இந்த பார்க்குக்கு வந்த பிறகு காலையில் இந்த வாக்கிங் வரக்கூடிய நண்பர்கள் இருக்காங்களே, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்களோட வந்து ஏராளம் அரசியல் பேசுவோம், வேறு எல்லாத்தையும் பேசுவோம். ரொம்ப நண்பர்கள் வந்து சொல்லப்போனால் வாக்கிங்கில் வந்து நல்ல நண்பர்கள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கிறாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசு ஊழியர்கள்லாம் சில பேர் வாக்கிங் இருக்கிறாங்க. சார், நீங்கள் ஒரு சிஎம் ஒரு ஸ்டாலின் சந்திச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பஞ்சப்பிடி பெண்டிங்கில் இருக்குது, அதை சொல்லுங்களேன். சரிங்க, வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது உண்டு. சமீபத்தில் புத்தகங்கள்லாம் வந்து எழுதியிருக்கிறீங்க. ஆமாம், கம்யூனிஸ்டில் கலப்பணிகள் சம்மந்தமாக புக்கு, மகாத்மா சம்மந்தமான புக்கெலாம் எழுதியிருக்கிறீங்க. இதுக்கான நேரம்லாம் எப்படி ஒதுக்க முடியுது, அதை எப்படி? அதாவது நீங்கள் வந்து ஒரு நேரத்தை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமானது தான். பட் இருந்தாலும் கட்சியில் பல தலைவர்கள், இப்போ வந்து பி ராமூர்த்தி, இப்போ நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சங்கரையா, ஏ நல்லசிவன், ஏ பாலசுப்ரமணியம், இப்படிப்பட்ட தலைவர்களை பற்றி ஏற்கனவே புத்தகங்கள் இருக்குது, ஜனங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு அறிமுகமானவங்க. ஆனால் கட்சியில் 40-50 வருஷம் வேலை செஞ்சு அடிமட்டத்தில் கிராமங்கள் நகரங்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள வந்து அந்த ஊரை தவிர வெளியில் தெரியாது. சொல்லப்போனால் ஒரு கொண்டாடப்படாத அவங்கெல்லாம் வந்து ஒரு களப்பணியாளர்கள், அவங்க கட்சியினுடைய களப்பணி ஆற்றினவங்க. அப்போ அப்படிப்பட்டவங்கள தேடி தேடி இது பண்ணும்பொழுது வெறுமை வந்து அவங்க சம்பந்தப்பட்ட வாழ்க்கை மட்டுமில்லை, அவங்க கட்சிக்குள்ளே இருந்து கட்சிக்காக மக்களுக்காக நடத்திய போராட்டங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் பதிவு பண்ணுறப்போ அது சம்மந்தப்பட்ட கட்சி வரலாறாகவும் வருது. ஏற்கனவே 2 வெளியிட்டாச்சு, 3வது தொகுதி இன்னும் 1 வாரம் 10 நாளில் கலப்புகள் கம்யூனிஸ்ட் 3வது தொகுதி வர இருக்குது. இந்திய அரசியல் சட்டம்ன்றது நேரு காந்தியினுடைய தியாகம், மற்றது அன்னைக்கு இருந்த நிலைமை, ஒரு மதச்சார்பற்ற தன்மை கொண்டது தான் இந்திய அரசியல் சட்டம். ஆனால் மதச்சார்பற்ற தன்மை கொண்ட அரசியல் சட்டத்தை குறிப்பிட்ட மதத்தினுடைய நாடாக மாற்றுறதுக்காக இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ்சி பிஜேபி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, அப்போ இதை பற்றி அனுபவபூர்வமாக எழுதின அடிப்படையில் தான் மகாத்மா மண்டல் மதவரி என்ற ஒரு புத்தகத்தை எழுதி நம்ம வந்து வெளியிட்டோம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 காலம் இடதுசாரி கட்சியில் பயணித்து வந்ததில்
சிறை அனுபவங்கள்லாம் இருந்திருக்குங்களா? அது எப்போ நடந்தது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு 1974 தமிழ்நாடு முழுவதும் அரிசி பஞ்சம், மண்ணெண்ணெய் பற்றாக்குறை பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ என்ன கால் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் விலையேற்றம் பிரச்சனை வந்த உடனே அரிசி மண்ணெண்ணையும் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பதுக்கில் வெளியில் கொண்டுகிட்டு வரணும், நியாய விலையில் மண்ணெண்ணெய் அரிசியை விநியோகம் பண்ணணும் என்று ஒரு போராட்டத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கால் கொடுத்தாங்க. அப்போ தாம்பரத்தில் ஒரு அரிசி மண்ணெண்ணெய் பதுக்கி வச்சிருக்க இடத்துல நாங்கள்லாம் போயிட்டு அந்த பதுக்கில் வெளியெடுத்து நியாய வழியில் ஜனங்களுக்கு விற்க ஆரம்பித்தோம், ஜனங்கள் கீழே நின்று வாங்கினாங்க. அப்போ அப்படிப்பட்ட போராட்டத்தை கலந்துக்கிறப்போ இப்போ வந்து இந்துனுடைய அதனுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய என் ராம் அவர்கள் வந்து இந்திய மாணவசை எஸ்எஃப்என்னுடைய அகில துணைத் தலைவராக இருந்தார். அவரும் இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டார். நாங்கள் தாம்பரத்தில் இந்த அரிசி மண்ணெண்ணெய் எடுத்து விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு போலீஸ் வந்து லெட்டி சார்ஜ் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன உதவி செய்வேன். இப்போ காலையில் டிஃபன் வருதுன்னு சொன்னால் தோசை குத்துவேன். அப்படி சின்ன சின்ன வேலைகள் செய்வேன்.